அதாவது பீரியட்ஸ் நடக்கல, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா நெகட்டிவ், ஆனா என்ன காரணம்னு தெரியல அப்படிங்கிறது தான் மிஸ்டு பீரியட்ஸ். அதனால வைட்டமின் சி நிறைந்த இப்போ ஆரஞ்சு, ஆப்பிள், தக்காளி, அன்னாசி இதெல்லாமே வந்து விதைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விதைகள் வந்து சும்மா நாலு நாள் நாள் சாப்பிடலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் அதுக்காக உடலை நல்லா பயிற்சி செய்யறாங்க, உடலுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, அது ரன்னிங் பயிற்சியா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு காமனான ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். அதாவது பெண்கள் நார்மலா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்குது பீரியட்ஸ் டைம்ல, ஒவ்வொரு மாசமும் கருமுட்டை, ஓவரியிலிருந்து ஒரு கருமுட்டை வருது. ஸோ இந்த கருமுட்டை இங்க வரும்போது ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் உயிரணு வந்துச்சுன்னா ஃபர்டிலைசேஷன், கரு உண்டாகும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நடக்காது, ஏன்னா கர்ப்பம் உண்டாகுது. இதே வந்து 14th நாள்ல ரிலீஸ் ஆன அந்த கருமுட்டை வந்து ஸ்பெர்ம் எதுவும் வரல அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அது யூட்ரஸ்க்கு வந்து அதுக்கப்புறமா பிளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 28th நாளில் பீரியட்ஸ் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்த 28 நாள் சைக்கிள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து மிஸ்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்களில் இந்த பீரியட்ஸ் நடக்காமல் போயிடலாம். ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்பயாவது ஒரு தடவை இது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமன். அதாவது 100 to 25% பெண்கள் அவங்க வாழ்நாளில் இந்த பிரச்சனையை சந்திக்கலாம். ஆனால் அது ஒரு மாதம் இருக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 months இருக்கலாம். ஆனால் 1 month, 2 months, 3 months தொடர்ந்து பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா தான் அதை வந்து ஏ மெனோரியா, அதாவது மாதவிடாய் நடக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து ஈஸ்ட்ரோஜன் உடம்புல குறைபாடு இருக்கலாம், ப்ரொடக்ஷன் குறைபாடு இருக்கலாம், அதனால வரக்கூடிய பெரிய பிரச்சனை. ஆனா அது ஏமனோரியான மாதவிடாயே நடக்காத பிரச்சனை அப்படிங்கிறது 3% பெண்களை தான் இதை பாதிக்கும். ஆனால் மிஸ்டு பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 25% பெண்களை பாதிக்கக்கூடிய நார்மலான விஷயம்தான். அதாவது பீரியட்ஸ் நடக்கலை, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா நெகட்டிவ், ஆனால் என்ன காரணம்னு தெரியல அப்படிங்கிறது தான் மிஸ்டு பீரியட்ஸ். பொதுவாக லேட் ஆகலாம், தள்ளி போகலாம், 7 to 10 கழித்து வந்தாலும் அதை நம்ம மிஸ்டு பீரியட்ஸ் கணக்கில் தான் சேர்த்துவோம். பொதுவாக மெனார்கியான அதாவது வயதுக்கு வந்த ஆரம்ப காலகட்டங்களில் அடலசன்ட் பெண்களில், பதின்ம வயது பெண்களில் இது ரொம்ப காமன், இது அடிக்கடி நடக்கலாம். ஏன்னா இந்த பதின்ம வயதில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். டீனேஜ் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி மிஸ்டு பீரியட்ஸ் மாறுபாடுகள் வர்றது சகஜமான விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து அனோரெக்ஸியா நர்வோசா, அதாவது தன்னோட உடல் வந்து நல்லா இளைச்சி இருக்கணும், உடல் உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, எதையுமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஃபுட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அது வந்து அனீமியா, ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன்லையும் மாறுபாடுகளை உண்டாக்கி அதனாலையும் வந்து மிஸ்டு பீரியட்ஸ் நடக்கலாம். இந்த மாதிரி சரியா சாப்பிடாம இருக்கிறதுனால வரக்கூடிய சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனை மிக எளிமையா சரியா போயிடும். கரெக்டான உணவு, நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடும்போது, அது குவாண்டிட்டி கரெக்டா எடுத்துக்கும் போது என்னென்ன உணவுகள்ங்கறத பின்னாடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம், இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது டீனேஜ் குழந்தைகளுக்கு தான் இருக்கணும்னு இல்லை, எல்லா பெண்களுக்குமே குழந்தை பிறந்த பின்னாடியும் கூட அதுக்கப்புறமும் கூட இந்த மன அழுத்தம்ங்கிறது எப்ப வேணா ஏற்படலாம். இந்த மன அழுத்தம் டைரக்டா வந்து ஹார்மோன் பேலன்ஸை பாதிச்சு இதனால வந்து ஓவுலேஷன் ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் நம்ம உடம்புல பாதிப்பை உண்டாக்கலாம். நாம இதை வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது எந்த விதமான மன அழுத்தம் ஏதாவது இருந்தாலும் அது ஒருவேளை மிஸ்டு பீரியட்ஸ் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம அதை குறைக்கும் வகையில நம்ம முயற்சி பண்ணியே ஆகணும். 4-7-8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீதிங் டெக்னிக் இருக்கு, இதை பத்திலாம் நான் சொல்லியிருக்கிறேன். 4 செகண்டுக்கு 4 கவுண்ட்டுக்கு மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கிறது, அப்புறம் 7 கவுண்ட்டுக்கு வந்து அந்த இழுத்த மூச்சை அப்படியே தம் பிடிச்சி நிறுத்துறது, அதுக்கப்புறம் 8 கவுண்ட்டுக்கு மிக மெதுவாக அந்த மூச்சை வெளியே விடுறது. இது வந்து உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு டெக்னிக்கு, 4-7-8 பிரீதிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி 10 வாட்டி டெய்லியுமே வந்து 10 வாட்டி காலை மதியம் இரவு 3 வேளையும் சின்சியராக பண்ணி பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சாதாரணமாக இருக்குது, சாதாரண ஒரு மூச்சு பயிற்சியாக தெரியுது, ஆனால் இது ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு முக்கியமான ரீசன் மிஸ்டு பீரியட்ஸ் ஆகிறது வந்து அத்லெட்ஸ், அதாவது விளையாட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இது அடிக்கடி நடக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் அதுக்காக உடலை நல்லா பயிற்சி செய்கிறாங்க, உடலுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, அது ரன்னிங் பயிற்சியாக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம், என்ன விதமான பயிற்சியாக
இருந்தாலும் சரி, திடீர்னு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் கன்சல்டன்டோட உதவியோட இதை வந்து சரி பண்ண பார்க்கணும். ஏன்னா பல்வேறு விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கு, பல்வேறு விதமான ஆக்டிவிட்டி லெவல்ஸ் இருக்கு. ஒட்டுக்கா நம்ம வந்து ஆக்டிவிட்டி லெவல்ஸையும் நிறுத்திட முடியாது, அப்போ விளையாட்டு திறன் குறைஞ்சு போயிடும். அதே சமயம் உடலையும் கரெக்டா வச்சுக்கணும், அதுவும் நம்ம ஹார்மோனல் பேலன்ஸும் கரெக்டா இருக்கணும். இது ஒரு பெரிய சேலஞ்ச். அதனாலதான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டரோட ஹெல்ப் தேவைப்படும். பட் இந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் எதுவும் விளையாட்டுகள் போட்டிகள்ல எதுவும் கலந்துக்க போறதில்ல அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த விளையாட்டை டெம்பரரியா நம்ம ஸ்டாப் பண்ணி உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் போது இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் நார்மலுக்கு வந்துடும். அடுத்து இந்த டீ இந்த மாதிரி குடிக்கிறது, அசிப் பண்ணி மெதுவா நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கும் வகையில குடிக்கிறது, மிதமான சூடு உள்ள தண்ணீர், வார்ம் வாட்டர் பாத்திங் காலையிலயும் இரவு நம்ம அந்த வார்ம் வாட்டர் பாத்திங், முக்கியமா நம்ம வயிற்று பகுதியில யூட்ரஸ் பகுதியில வந்து இந்த வார்ம் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு விதமான தூண்டுதலை உருவாக்கி இது வந்து ஒருவேளை மிஸ்டு பீரியட்ஸ் ஆனாலும் அடுத்த வாட்டி பீரியட் கரெக்டா நடக்க உதவி செய்யும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான சின்ன சின்ன வழிகள். அடுத்து நாலாவது காரணம் வந்து பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. பெண்கள் குண்டா இருப்பாங்க, முகத்தில் எல்லாம் தேவையில்லாத முடிகள் எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி போன்ற விஷயங்கள் தான் பாலிசிஸ்டிக் உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதே சமயம் ஆரோக்கியமான முறையில உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சோ எப்படின்னா நம்ம எக்ஸசைசஸ் டெய்லி ரெகுலரா வாக்கிங் போறது ஜாகிங் போறது அப்படிங்கிறது ஒண்ணு. அது இல்லாம கூட நம்ம சேர்த்துக்க வேண்டிய உணவுகள் பீரியட்ஸ் ரெகுலரா ஆகிறதுக்கு அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பப்பாளி பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பப்பாளி வந்து ஃபுல் ரைப் நல்லா பழுத்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, யார் வேணா சாப்பிடலாம், ஈவன் கர்ப்பமா இருக்கவங்க கூட சாப்பிடலாம். ஆனா பப்பாளி வந்து பாதிதான் பழுத்திருக்கு, சரியா பழுக்கல, இல்ல பழுக்காத காய் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் வந்து ஒரு டைப் ஆஃப் இரிட்டன்ட் அந்த யூட்ரஸ் தசைகளை வந்து தூண்டுதலுக்கு உண்டாக்கும். அந்த தூண்டுதல்னால வந்து இந்த அபார்ஷனுக்குலாம் பப்பாயா பப்பாளி யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க, அதனாலதான் சொல்லுவாங்க. பட் பப்பாளியை வந்து நம்ம இந்த மாதிரி மிஸ்டு பீரியட் சமயத்துல ஒரு நல்ல உணவு, ஏன்னா பப்பாளி ஒரு யூட்ரைன் இன்டக்ஷனை ஏற்படுத்தி மாதவிடாய் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து ஈஸ்ட்ரோஜன் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பழம் வந்து பப்பாளி. இன்னொன்னு வந்து அன்னாசி பழம். அன்னாசி பழமும் அதுல அலர்ச்சி வீக்கமா குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. கூடவே வந்து யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் கர்ப்பப்பை கன்ட்ராக்ஷன்ஸ் இந்த யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் தான் மாதவிடாய் நடக்கும். கர்ப்பப்பை தசைகளை தூண்டி அதை கன்ட்ராக்ட் பண்ணி மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இஞ்சிக்கு இருக்கு. நாலாவது வந்து மஞ்சள். மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிறதும் வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உடையது. பீரியட்ஸ் ஒழுங்கா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பைஸ் மஞ்சள். அப்புறம் அஞ்சாவது வைட்டமின் சி நிறைந்த உணவுகள். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்புல வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த எஃப்எஸ்எச் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பை குறைக்கும். குறைச்சி ப்ரொஜெஸ்ட்ரோனோட அளவுகளை அதிகப்படுத்தும். ஈஸ்ட்ரோஜனுக்கு இன்னொரு ஹார்மோன் இருக்கு பேரலா, அது ப்ரொஜெஸ்ட்ரோன், அதோட சுரப்பை அதிகப்படுத்தும். அதனால வைட்டமின் சி நிறைந்த இப்போ ஆரஞ்சு ஆப்பிள் தக்காளி அன்னாசி இதெல்லாமே வந்து வைட்டமின் சி நிறைந்தது. ஆனால் ஃபுல் கிளியர் கட் எவிடன்ஸ் எக்ஸாக்டா கொடுக்க முடியலனாலும் இந்த பழங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சமயத்துல. அப்புறம் கீரைகள். இந்த கீரைகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது எந்த கீரை வேணாலும் சாப்பிடுங்க, அது வந்து இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது சைக்கிள்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. கூடவே வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பாதாம், பாதாமும் விதைகள், விதைகளில் பூசணி விதைகள், ஆளி விதைகள், வெள்ளரி விதைகள், இந்த மாதிரி காய வைக்கப்பட்ட விதைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விதைகள் வந்து சும்மா நாலு நாள் சாப்பிடலாம், கூட பாதாமும் நாள் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஹார்மோனல் பேலன்ஸை கரெக்ட் பண்ணக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்குது. நான் ஏற்கனவே இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த விதைகள் இது எப்படி வந்து பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோலையும் இதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இயற்கையான முறையில் நம்ம சாதாரணமாக நடக்கக்கூடிய இந்த மிஸ்டு பீரியட்ஸை எப்படி நம்ம ஒரு சில உணவுகளும் பயிற்சிகளும் வாக்கிங் போன்ற விஷயங்கள் எக்ஸசைஸும் செஞ்சு நம்ம ரெகுலரைஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் ஏற்படுத்தியோ உடல் எடையை குறைத்தோ இல்லை அனரக்சியா மாதிரி பிரச்சனை இல்லை
உடல் எடையை அதிகரித்தோ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாங்கிறத நான் டாக்டரோட உதவி இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமே அடுத்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற ஒரு கிரைட்டீரியாக்குள்ளே வருவோம். அதாவது இதுக்கெல்லாம் கேட்கல, ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் இந்த மாதிரிலாம் போகும்போது, பீரியட்ஸ் தள்ளி போகும்போது இட் இஸ் அ டைம் ஃபார் செக்அப். ஒரு செக்அப் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக வந்து கர்ப்பத்தடை மாத்திரைகள் ஓரல் கான்டசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எதுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேறு எதுக்காவது அதை ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்தீங்களாங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து ரெண்டாவது தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள். ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துக்கணும். தைராய்டு சுரப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான், அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால் தைராய்டு ஹார்மோன் லெவல்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒருவேளை தைராய்டு ப்ராப்ளம்னால ஒன் ஆஃப் த அறிகுறியாக இந்த மிஸ்டி பீரியட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அது வந்து இந்த விஷயத்தினால அந்த விஷயம் கண்டுபிடிப்போம் நம்ம யூஸ்வலா. சோ தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். திடீர்னு முடிகள் கொட்டுது, குளிர் தாங்கவே முடியல, சாதாரண கிளைமேட்ல கூட குளிர் தாங்க முடியல, உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இதெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன் உடல்ல குறைவா இருப்பதற்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகளோட கூடவே வந்து மிஸ்டி பீரியட்ஸ் நடந்தா கண்டிப்பா கட்டாயம் தைராய்டு லெவலை செக் பண்ணணும். அடுத்து மூணாவது விஷயம், ஒருவேளை மாத விட நிக்கும் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, மெனோபாஸ். இந்த மெனோபாஸை நோக்கி போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் இது வந்து யூஸ்வலாக ஆவரேஜாக 52 வயசு தான் வந்து நம்ம சொல்லுவோம். 52 ஆவரேஜ், ஆனால் கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். யூஎஸோட ஆவரேஜ் சொன்னேன். ஸோ இப்போது இந்த டைமில் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க, ஒரு 47 52 இல்லை 50 அப்படி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து மெனோபாஸ் நடக்க போகுது, மதவிடாய் நிற்க போகுது அப்படிங்கும் போது இந்த விஷயமும் ஏற்படலாம். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நாலாவது விஷயமும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது சர்க்கரை. சர்க்கரை நார்மலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆன் ஓவுலேஷன் அப்படின ஒரு பிரச்சனையை சக்கரை, அதிக சக்கரை உண்டாக்கலாம், இது நமக்கு தெரியாமே போகலாம். சோ அதனால மிஸ்டி பீரியட் அடிக்கடி ஒரு பிரச்சனையா மாறும்போது வேற எந்த டவுட்டும் வராத போது சக்கரை வியாதி இருக்காங்கறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பீரியட்ஸ் டைம்ல வந்து பீரியட்ஸ் வரல, கிராம்பிங்கும் அதிகமா இருக்கு, வலி அதிகமா இருக்கு, அடிவயிற்று வலி அதிகமா இருக்கு, பீரியட்ஸ் நடக்கல அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சுனா அப்ப நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், PCOS இருக்காங்கறது, ஓவரியில சிஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். அப்புறம் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு யூட்ரஸ்ல வந்து கர்ப்பப்பையில ஒருவேளை கட்டிகள், சதை கட்டிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கணும். ஏன்னா இந்த கட்டிகள், யூட்ரஸ்ல வரக்கூடிய இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள்னால இந்த பிரச்சனை ஏற்படலாம். சோ மத்தபடி இது வரைக்கும் நான் சொன்ன தைராய்டு, டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து அடுத்த லெவல். இப்போ ஆரம்ப கட்டத்துல வியாதி நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பெரிய காரணமே வந்து ஸ்ட்ரெஸ், ஸ்போர்ட்ஸ், உணவு பழக்க வழக்க மாற்றம், உடல் எடை அதிகரித்தல் போன்ற இயல்பான காரணங்களா தான் இருக்கும். அதை சரி செஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனையை சரி செஞ்சு முடியும். சோ மிஸ்டு பீரியட்ஸ், மாதவிடாய் தள்ளிப்போதல் குறித்த இந்த வீடியோ கண்டிப்பா பெண்களுக்கு உபயோகமா இருக்கும். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.